ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல மூணாவது வாரம் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன நடந்திருக்கு யார் யார் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்காங்க யார் யாரை கமல் சார் வெற்றி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது உள்ளிட்ட சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இன்னிக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரமோ வந்தப்ப கமல் சார் பேசினதை பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஓப்பனிங்லாம் இப்படி தான் இருக்கும் ஆனால் கமல் சார் அவ்வளோலாம் கோவப்பட மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அப்படி கிடையாது இன்னைக்கு எபிசோடில் சிறப்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கு நாம நினைச்ச மாதிரி இல்லாம கமல் சார் பிக் பாஸ் விதிகளை மதிக்காதவங்களையும் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறவங்களையும் வெளுத்து வாங்கியிருக்காரு குறிப்பா அபிஷேக் ராஜா வசமா சிக்கிருக்காரு இந்த வாரம் எலிமினேஷன்ல இருக்கிற அபிஷேக் ராஜா கிட்ட கமல் சார் இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷேக அமைதியா நிக்க வச்சு ஆண்டவருடைய அபிஷேகம் நடந்திருக்கு இதை தொடர்ந்து இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் ஆயிருக்கிற அபிநய் அக்ஷரா ரெட்டி அபிஷேக் ராஜா சின்ன பொண்ணு ஐ பெரி தாமரி செல்வி இசைவாணி பிரியங்கா பாவணி அப்படின்னு ஒன்பது போட்டியாளர்களில் சிலரை இன்னைக்கு எபிசோடில் கமல் சார் சேவ் பண்ணியிருக்காரு ஆனால் ஹவுஸ்மேட்ஸும் ஆடியன்ஸும் எதிர்பார்த்த வரிசையில் யாரும் சேவ் ஆகல தலகில மாறியிருக்கு அதாவது இன்னைக்கு எபிசோட்ல இசைவாணியை கமல் சார் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்காரு அடுத்து ரெண்டாவதா தாமரை செல்வியை சேவ் பண்ணியிருக்காரு இது தவிர பாவனி மற்றும் அக்ஸரா ரெட்டி ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பேசியிருக்காங்க இதை தொடர்ந்து அக்ஸராவையும் பாவனையும் அடுத்தடுத்து சேவ் பண்ணிருக்காங்க போன வாரம் பிரியங்காவை இந்த தடவையும் பிரியங்காவுக்கு அதிகமா தான் வந்திருக்கு இருந்தாலும் இசைவாணியையும் தாமரை செல்வையும் அபிஷேக் ராஜாவும் சின்ன பொண்ணு தான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல அபிஷேக் ராஜா எலிமினேட் ஆகிற பட்சத்துல அவரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் அப்படின்னா அது நிரூப் மட்டும் தான் இருக்காரு அவர் தன்னோட காயினை யூஸ் பண்ணி அபிஷேக் ராஜாவை காப்பாற்றுவார் அல்லது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஒருவேளை அபிஷேக் ராஜா எலிமினேட் ஆகாம சின்ன பொண்ணு எலிமினேட் ஆயிட்டா அவங்கள யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு யோசிச்சா யாருமே முன் வர மாட்டாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வார எலிமினேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கமல் சார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்காரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி தாமரை இசைவாணி அக்ஷரரெட்டி பாவணி இவங்க நாலு பேரும் சேவாயிருக்காங்க இன்னும் சனிக்கிழமைக்கான சூட் முடிவடையாத நிலையில் மேலும் ஒரு சில போட்டியாளர்கள் சேவாகவும் அதிகமாக வாய்ப்பு அவங்க யார் மேலும் என்ன நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல என்ன நடந்திருக்கு யார் இந்த வாரம் ஆஃபீஸியலாக எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி பல விஷயங்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்